திண்டுக்கல் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் பாரம்பரியமிக்க சிறுமலை வாழைப்பழம் முடிக்கோத்து நோய் தாக்குதலால் தற்போது அழிவின் விளிம்பிலேயே இருக்கு. இது குறித்து விளக்குது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் சிறுமலை என்றாலே வாழைப்பழம் தான் நினைவுக்கு வரும். திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை, பழனி, பண்ணைக்காடு, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் சிறுவாழை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். பழனியில் பிரசித்தி பெற்ற பஞ்சாமிர்தத்தில் சுவை கூட்டுவது இந்த சிறுமலை பழங்கள்தான். விவசாயிகளின் பணப்பயிராக இருந்து வரும் சிறுமலை பழத்தில் முடிக்கொத்து நோய், இலைவாடல், தண்டு துளைப்பான் ஆகிய நோய்கள் தாக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார் விவசாயி மதுக்கன் பெருமாள். சிறுமலையில் மொதல் வந்து ஒரு 5000 ஏக்கர் வாழை போட்டிருந்தாங்க. இப்போ வந்து 5000 இப்போ ஒரு 500 இதாக குறைஞ்சிருச்சு. இது காரணம் என்னென்னா, இந்த முடிக்குத்து தான் சார். முடிக்குத்து நோய், வாடல் நோய், தண்டு தொலைப்பான் நோய், இதுதான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இது அப்பப்போ எங்களுக்கு ரொம்ப நஷ்டத்தை கொடுத்ததுனால எங்களை சரியான முறையில் நாங்கள் அந்த விவசாயம் பண்ண முடியும். நல்ல ருசியும் மருத்துவ குணமும் கொண்ட சிறுமலை வாழைப்பழத்துக்கு சந்தைகளில் ஆண்டு முழுவதும் வரவேற்பு உள்ளது. இதனால் சிறுமலை வாழைப்பழத்துக்கு சர்வதேச அளவில் தனி புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. உலக அங்கீகாரம் பெற்ற சிறுமலை வாழையை நோய் தாக்குதலில் இருந்து மீட்க தமிழ்நாடு தோட்டக்கலை துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். முடிக்குத்து நோயை, இந்த வாடல் நோயை, தண்டுதலைப்பான் வந்ததுனால இப்போ நாங்கள் அதுக்கு பதிலாக மாற்று விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சார். அது வந்து எலுமிச்சை, இந்த மிளகு, இந்த மாதிரி சில பயிர்கள் இட்டு அதனால் வந்து எங்களுக்கு வந்து சரியான எங்களுக்கு வருவாய் அதில் சரியாக கிடைக்கிறதில்ல. அதனால் தோட்டக்கலையிலேருந்து எங்களுக்கு சரியான இது ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்களேன்னா அடுத்து நாங்கள் வந்து இப்போ 50 ஏக்கரில் போட்டிருக்குதுல, 1000 ஆக்கலாம், 5000 கூட வரலாம். ஆசிய கண்டத்தில் சிறந்த பாரம்பரிய பயிராக சிறுமலை வாழை ரகங்கள் உள்ளன. சிறுமலை வாழையை தாக்கும் நோயினால் விவசாயிகள் மாற்றுத் தொழிலை தேடி செல்லும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வைரஸ் மூலம் காற்றில் பரவும் முடிக்கொத்து நோயில் இருந்து மீட்டு விவசாயிகள் பலனடைய அரசு உதவ வேண்டும் என்கிறார் சிறுமலை வாழை விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கும் சுசீந்திரன். வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்து இங்கே அடிக்கடி இந்த கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எப்படி பராமரித்தா அந்த முடிக்குதுனை வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத குறைஞ்சது ஒரு 6 ஒரு முறையாவது தொடர்ந்து ஒரு ரொட்டேஷனாக ஏற்படுத்தணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். சிறுமலை வாழையை காப்பாற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தோட்டக்கலைத்துறையினர் வந்து இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னா இந்த பணப்பயிராக விளங்கும் இந்த சிறுமலை வாழையை வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து மென்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு உதவியாக இருக்குங்கிறது வந்து சிறுமலை வனப்பகுதி விவசாயிகளுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக கருதப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து